அட்டைப்பட்டி தயாரிக்கும் ஒரு அலுவலகத்தில் என் நண்பர் பணியாற்றி வந்தார் அவரை பார்க்க ஒரு நாள் நான் போயிருந்தேன் அவர் அட்டைப்பட்டி தயாரிப்பதில் வெகு மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் ஒரு நீளமான அட்டையை எடுத்தார் அதை நான்காக மடித்தார் கீழிருக்கும் பாகத்தை அடிப்பக்கத்திலும் மேலிருக்கும் பாகத்தை மேல் மூடியாகவும் வெகு லாவகமாக மடித்து ஒரு பெட்டி ஆக்கி தள்ளிவிட்டார் நான் ஆச்சரியமாக அதை பார்த்தவாறு நின்றிருந்தேன் ஒரு மனிதன் எத்தனை துல்லியமாக பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறான் சாதாரண ஒரு காகிதத்தை கொண்டு ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகிறான் இத்தனைக்கும் அவன் உபயோகிப்பதோ நடுவில் புறத்திலும் அதே மண்ணை கொண்டு ஒரு சுவற்றை நிறுவி தனிப்படுத்தி விடுகிறான் தனிப்படுத்திவிட்டு உடனே அதை என்னுடையது என்கிறான் பூமி பறந்து கிடக்கிறது வெட்ட வழியாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறுமையும் பறந்து கிடக்கிறது அதை அவன் பயன்படுத்த முனைவதில்லை ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறான் ஒரு கோடு கிழித்துக் கொள்கிறான் ஒரு சுவற்றை எழுப்பி விடுகிறான் இது எனது என்று தனிமைப்படுத்திக் கொள்கிறான் அவனுக்கு தேவையானது வெறும் வெற்றிடம்தான் அறை என்பது என்ன பங்களா மாடி என்பதெல்லாம் என்ன மாளிகை என்பது என்ன எல்லாமே ஒரு வெற்றிடம்தான் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அந்த வெற்றிடத்தை தனதாக கொண்டு அதை சொந்தம் கொண்டு துவங்கி விடுகிறான் அவன் வாழ்க்கை முழுக்க பயன்படுத்துவது இதே வெற்றிடத்தை தான் போரிட்டுக் கொள்வதும் இதே வெற்றிடத்திற்காகத்தான் இயற்கையின் உந்துதலால் மனிதன் இயல்பாகவே வெற்றிடத்தின் மீது நாட்டம் கொள்கிறான் ஆனால் அதில் சுயநலமும் பாதுகாப்பற்ற அச்ச உணர்வும் குடிக்கொள்வதால் ஒரு எல்லையை ஒரு அரணை ஏற்படுத்தி தனிமைப்படுத்தி விடுகிறான் வெற்றிடத்திற்காக பாடுபடுகிறான் சண்டையிடுகிறான் சொந்த பந்தங்களையும் முதிரை தள்ளிவிடுகிறான் ஆனால் அந்த வெற்றிடத்தில் இருக்கும் இறைவனை அறிய உன் முற்படுவதே இல்லை தண்ணீர் அருந்த ஒரு வெற்றிடம் தேவை கிண்ணத்தின் வடிவில் குவளையின் வடிவில் உணவு உட்கொள்ள ஒரு வெற்றிடம் தேவை பாத்திர வடிவில் பொருட்களை சுமந்து செல்ல ஒரு வெற்றிடம் தேவை பெட்டியின் வடிவில் பணத்தை சேமித்து வைக்க ஒரு வெற்றிடம் தேவை பீரோ வடிவில் நாம் பயணம் செய்ய ஒரு வெற்றிடம் தேவை வாகன வடிவில் இவ்வாறு நமக்கு பல வெற்றிடங்கள் தேவைப்படுகிறது அதற்காக ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அந்த வெற்றிடத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம் ஆனால் அந்த வெற்றிடத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவனை அறவே மறந்து விடுகிறோம் வெற்றிடங்களை ஏற்படுத்தி நமக்கு தேவையான பல பொருட்களை வைக்க முனைகிறோம் தேவையற்றவைகளும் அந்த வெற்றிடங்களில் நிரம்பிக் கொள்கின்றன ஆனால் நமக்கு மிக மிக தேவையான இறைவனை மட்டும் அந்த வெற்றிடத்தில் நுழைய விடுவதே இல்லை பூஜ்யத்தில் ராஜ்யம் எழுதியவர் சூஃபி ஞானி எம் கே நரியம்பட்டு சலாம் அவர்கள்